Hello friends, welcome to Anabia recipe. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளான வேலை. நான் முழு கோழி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 1 கிலோ இருக்கும். சிக்கனை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் ஸ்லைட்டா கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. நம்ம ஏன் கட் பண்றோம்னா, மசாலா தடவும் போது அந்த மசாலா நல்லா சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும், நல்லா டேஸ்டாகவும் ஜூசியாகவும் இருக்கும். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிக்கனை 4 துண்டாக ஆக்கிட்டேன். நான் ஒரு எலுமிச்சை முளத்தை புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா பெரிய எலுமிச்சை முளமாக பார்த்து புழிஞ்சு விடுங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும், ஊற வச்சுருக்கணும் லெமன்லேயும் மிளகாத்தூள்லையும். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. நான் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதும் அந்த கட்லெலாம் போகிற மாதிரி கலந்து விடுங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னா, அந்த மசாலா நல்லா பிடிச்சி டைட்டாகவும் நல்லா அந்த சிக்கன் மேலேயே கோட்டாகி இருக்கும். இதுதான் ஹோட்டலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிக்கனை ஒரு கவர் இல்லைனா நீங்கள் தட்டு கூட போட்டு மூடி வச்சுருக்கலாம். மூடி கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைங்க. நம்ம எவ்வளோ நேரம் அதிக நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் சிக்கன் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு 250 டிகிரி செல்சியஸில் என் சிக்கன் 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன். அதையும் வெளியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், சிக்கனில் தண்ணி கீழே கொஞ்சம் கூட இல்லை, நல்லா திக்காக இருக்குது. மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொடுக்கும். இப்போது பேக்கிங் ட்ரேயை எடுத்து அதில் சிக்கனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எதுவும் ஆயில் பட்டர்லாம் தேய்க்கக்கூடாது. இப்போ நான் சிக்கனை பேக் பண்ண போகிறேன். 40 நிமிஷத்துக்கு 250 டிகிரி செல்சியஸில் வைக்க போகிறேன். என் ஓவனும் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் வைங்க. வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பட்டர் கொஞ்சம் தடவி திருப்பி விட்டுறணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனில் பட்டர் தடவி திருப்பி வச்சுருங்க. ஏன்னா பேக் சைடும் வேகணும். 20 நிமிஷத்துக்கு 250 டிகிரி செல்சியஸில் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இப்போ நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மாதிரி இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போது க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 கையளவு புதினா இலை எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு 1 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க.
இப்போது சட்னியை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சட்னி பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் நான் ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தந்தூரிக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா பக்காவாக பொருந்தும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.